ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. அது எப்படிப்பட்ட ஸ்மாலஸ்ட் நம்பர்னா, அதையே அதாவது அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை 35 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 7 வரணும். அதே ஸ்மாலஸ்ட் நம்பரை 56 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 7 வரணும். அதே நம்பரை திரும்ப 91 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 7 வரணும். அப்படிப்பட்ட ஸ்மாலஸ்ட் நம்பர் முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 35, 56, 91 எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம். பாருங்க, இந்த 56 எந்த டேபிளில் டிவைட் ஆகுது? செகண்ட் டேபிளில். 35 எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது, அப்படி எழுதிக்கலாம். இங்கே சொல்லுங்கள், 2 × 4, 5 × 4 போனால் மீதி 1, 16 8. 91 டிவைட் ஆகாது, அப்படி எழுதிக்கணும். எல்சிஎம்னா ஏதாவது ஒன்று டிவைட் ஆனாலும் அதுக்கு தகுந்த ப்ரைம் நம்பரை டிவைட் பண்ணணும், டிவைட் ஆகாது அப்படி எழுதிக்கணும். ஹெச்சிஎஃப்னா தான் அத்தனையும் எந்த ப்ரைம் நம்பரால் டிவைட் ஆகணுமோ அதால் டிவைட் பண்ணணும். இங்கே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சிட்டுருக்குறோம். திரும்ப பாருங்கள், 28 எதால் டிவைட் ஆகும்? செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகும். 35 டிவைட் ஆகாது, அப்படியே இது 14 டைம்ஸ் அந்த 91 அப்படியே டிவைட் ஆகாது. அடுத்தது திரும்பவும் செகண்ட் டேபிளில் 35 டிவைட் ஆகாது, 14 7 டைம்ஸ், 91 டிவைட் ஆகாது அப்படியே. இப்போ பாருங்கள், 3 எதுவுமே டிவைட் ஆகாது, 5 இது டிவைட் ஆகுது. எத்தனை வாட்டி? 7 டைம்ஸ். அது 5 டிவைட் ஆகாது அப்படியே, அது 5 டிவைட் ஆகாது அப்படியே. அடுத்தது 5 எதுவுமே டிவைட் ஆகாது. அடுத்த ப்ரைம் நம்பர் 7, 7 இது ஒரு தடவை, அது ஒரு தடவை, இது எத்தனை வாட்டி? ஒரு தடவை 7. 9 போனால் மீதி 2. 21 3 டைம்ஸ் 7th டேபிளில். இப்போ 13th டேபிளில் இது அப்படி எழுதிக்கணும், டிவைட் ஆகாத சின்னதாக்கிறது அப்படி எழுதிக்கணும். 13th டேபிளில் எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. எல்லாமே 1 வந்துட்டால் இந்த வெளியில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுனா அதுக்கு பேர் தான் எல்சிஎம். எதோட எல்சிஎம்? எல்சிஎம் ஆஃப் 35, 56, 91 = 2. எத்தனை தடவை? 3 தடவை. இன்ட்டு 5 ஒரு தடவை, 7 ஒரு தடவை, 13 ஒரு தடவை. 2 × 2 × 2 பாருங்க, 5 × 7 × 13 சொல்லுங்க. 2 × 2 = 4, 2 × 5 = 10. 4 × 10 எவ்வளோ? 40 × இதை மல்டிப்ளை பண்ணால் 13 × 7. 13 × 7 என்ன வருது பாருங்க, 13 × 7 91 வரும். மல்டிப்ளை பண்ணிக்கோ, 0 × 4 = 4, 4 × 9 = 36. ஸோ வாட் இஸ் த எல்சிஎம்? 36, 40. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடினா சொல்லிக்கிறான் கிடையாது, என்ன கேட்டுக்கிறா? ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டுக்கிறா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்னால என்ன ஒரு பிரயோஜனம்? இந்த 3640 35 எக்ஸாக்டாக டிவைட் ஆகு, 56 எக்ஸாக்டாக டிவைட் ஆகு, 91 எக்ஸாக்டாக டிவைட் ஆகு. அவன் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிறது கண்டுபிடிக்க சொல்லியே ரிமைண்டர் என்ன வரணுமாமா? 7 வரணுமாமா? அத்தனைக்குமே, அதாவது இதால் டிவைட் பண்ணால், அதால் டிவைட் பண்ணால், இதால் டிவைட் பண்ணால், எதால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன வரணும்? 7 வரணும். அப்போ சிம்பிள், இந்த ஸ்மாலஸ்ட்னு கண்டுபிடிச்சோம் பாரு எல்சிஎம், இது கூட 7 ஆட் பண்ணிட்டா, ஏன்னா இதெல்லாமே 35, 56, 91 எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. கூட 7 சேர்த்துறப்போ ஒவ்வொன்றையும் இந்த 35, 56, 91 டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 7 கொடுத்துட போகுது. அதனால தான் 7 ஆட் பண்ணோம். 36, 40 + 7, 47. இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் இந்த 3 டிவைட் பண்ணால் ஒவ்வொன்றுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 7 வரும். ஏன் சார் சப்ராக்ட் பண்ணக்கூடாதான்னு டவுட் வரும். சப்ராக்ட் பண்ணி தான் பாரு. அப்படி சப்ராக்ட் பண்ணிவிட்டு இது ஒவ்வொரு நாளும் டிவைட் பண்ணிப்பார், ரிமைண்டர் கண்ணா பின்னான்னு வரும். ஸோ ஆட் பண்ணாதான், அதாவது இந்த எல்சிஎம் கூட என்ன ரிமைண்டர் வரணுமோ அதை ஆட் பண்ணாதான் அந்த கண்டிஷன் ஒபே பண்ணுது. இதுதான் காரணம். நம்ம ராம் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய்.